அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை ஒத்திவைக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியான முக்கிய தகவல். பேலியகுடையில் போலீஸ் அதிகாரியொருவர் தவறான முடிவெடுத்து நடுவீதியில் உயிரிழப்பு. அரசு வேலைவாய்ப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். தெல்லிப்பளை பால்வெட்டு விவகாரம், பிரதான சந்தேக நபர்கள் இருவர் கைது, தொடர்ச்சியாக விசாரணை தீவிரம். யாழ்ப்பாணத்தில் ஆராதனைக்கு செல்லாததால் சிறுமியை கடுமையாக தாக்கிய பங்கு தந்தை. வெளியான பரீட்சை பெறுவதற்கு காரணமாக ஜாலில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்த மாணவி. நானோயா பகுதியில் கடுமையான தாக்குதல், மூவர் படுகாயம். வெளிநாடு ஒன்றில் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட இலங்கையர், வெளியான அதிர்ச்சி தகவல். தொடர்வென விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தை ஒத்திவைக்க திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது. எதிரும் ஜனவரி மாதம் நடுப்பகுதியளவில் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டால் நாடாளுமன்ற செயற்குழுக்கள் அனைத்தும் ரத்தாகும் என்பதுடன், நாடாளுமன்றம் மீள ஜனாதிபதியினால் கூட்டப்பட்டதன் பின்னர் இந்த செயற்குழுக்கள் மீண்டும் புதிதாக செயற்பட தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதியினால் நாடாளுமன்றத்தை அதிகபட்சமாக 2 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட முடியும். ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்து மீளவன் நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெறும் தினத்தை அறிவிக்கவும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. மேலும் இந்த புதிய நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமாகும் போது ஜனாதிபதி அக்ராசன உரையை மேற்கொண்டு சம்பிரதாயபூர்வமாக அமர்வுகளை ஆரம்பித்து வைப்பார். தற்பொழுது கோப் குழுவின் தலைவராக செயல்பட்டு வரும் பேராசிரியர் ரஞ்சித் பண்டாரவை அந்த பதவியிலிருந்து நீக்கும் நோக்கில் நாடாளுமன்றத்தை ஜனாதிபதி ஒத்திவைப்பதாக அரசியல் வட்டாரங்களிலிருந்து தகவல் கசிந்துள்ளது. ஏனெனில் கோப் குழுவின் தலைவர் இலங்கை கிரிக்கெட் விவகாரத்தில் விசாரணை நடத்தி வருகின்றார். கிரிக்கெட் நிறுவனத்தின் திட்டமொன்றின் ஆலோசகராக பேராசிரியர் பண்டார கடமையாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நிறுவனத்தின் சார்பில் பணியாற்றி வரும் ஒருவர் அந்த நிறுவனம் தொடர்பில் விசாரணை நடத்துவது பொருத்தமாகாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் அடிப்படையில் ரஞ்சித் பண்டாரவை கோப்குழு தலைமை பதவியிலிருந்து நீக்கும் வகையில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை ஒத்திவைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பேலியகுடையைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். பேலியகுட அதிவேக நெடுஞ்சாலையில் கடமையாற்றி வந்த உப போலீஸ் அதிகாரி ஒருவரே இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. அவர் அவரது சேவை ஆயுதத்தினை கொண்டு தன்னை தானே சுட்டு உயிரை மாய்த்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவருடைய தற்கொலைக்கான முறையான காரணம் தெரியாத நிலையில் இதுகுறித்து தீவிர விசாரணை நடந்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை எதிர்வரும் வருடத்தின் ஆரம்பத்தில் முழுமையாக தீர்க்கப்படும் என எதிர்பார்ப்பதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜெயந்தி தெரிவித்துள்ளார். இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கான ஒதுக்கீட்டில் 55 பில்லியன் ரூபாய் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற கல்வி செலவு தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2023 கல்விக்கான தொகை 466.276 பில்லியன் ரூபாய் ஆகும். எனவும் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக 517.05 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுசில் பிரேமஜெயந்தி தெரிவித்துள்ளார். இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 55 பில்லியன் ரூபாய் அதிகரிப்பு எனவும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை எதிர்வரும் வருடத்தின் ஆரம்பத்துக்குள் முழுமையாக தீர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடியான பொருளாதாரத்தின் மத்தியில் ஒரு நாடு என்ற வகையில் கல்வியை மேம்படுத்துவதற்கு இவ்வாறான கவனம் செலுத்துவது தொடர்பில் அமைச்சர் என்ற வகையில் மகிழ்ச்சி அடைவதாக கல்வி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை காவல் நிலையத்துக்கு அருகில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதன்போது சந்தேக நபர்கள் பயணித்த ஹயஸ் வாகனமும் புதுக்குடியிருப்பு பகுதியில் வைத்து மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை மாலை 5:30 மணியளவில் தெல்லிப்பளை காவல் நிலையத்துக்கு அருகில் ஹயஸ் வேனில் வந்த இனந்தெரியாத குழு மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர் மீது சரமாரியாக வாள்வெட்டு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இதனையடுத்து வன்முறை கும்பல் ஹயஸ் வேனில் மர்தனாமடன் நோக்கி தப்பிச் செல்லும் போது துரத்துச் சென்ற காவல்துறையினர் மல்லாகம் பகுதியில் வைத்து வாகனத்துக்கு துப்பாக்கி பிரயோகம் நடத்தினார்கள். மல்லாகம் விசாலாட்சி வித்தியாலயம் அருகில் வீதியிலிருந்து வாள்கள் மற்றும் துப்பாக்கி ரவைகள் என்பனவும் காவல்துறையினரால் அடையாளம் காணப்பட்டது. வாள்வெட்டில் காயமடைந்த 28 வயதான இளைஞர் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் தப்பியோடிய வன்முறை கும்பலை சேர்ந்தவர்களை கைது செய்ய யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர்
காங்கேசன்றை பிராந்திய குற்றத்தடைப்பு பிரிவு, தெல்லிப்பளை காவல்துறை ஆகியோர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். மேலும் வாழ்வெட்டு கிழக்கானவரின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு கைது நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் தேவாலயத்துக்கு ஞாயிறு ஆராதனைக்கு செல்லவில்லை என தெரிவித்து சிறுமி ஒருவரை தாக்கிய பங்கு தந்தையை நீதிமன்றில் முற்படுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சாவக்கச்சேரி பகுதியில் உள்ள தேவாலயத்திற்கு ஞாயிறு ஆராதனைக்கு செல்லவில்லை என பங்கு தந்தை ஒருவரால் தாக்கப்பட்ட சிறுமி சட்ட வைத்திய அதிகாரியின் மருத்துவ சான்றிதழுடன் நேற்றைய தினம் சாவக்கச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். இதேவேளை கொடிகாமம் பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றின் பங்கு தந்தையே இவ்வாறு சிறுமியை தாக்கினார் என கூறப்படுகின்றது. இந்நிலையில் சாவக்கச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி நேற்று யாழ் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரியினால் பரிசோதிக்கப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உடலில் அடிகாய தழும்புகள் உள்ளமையினால் சிறுமியை தாக்கினார் என குற்றம் சாட்டப்படும் பங்கு தந்தையை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு போலீசாருக்கு சாவக்கச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அராலி கிழக்கைச் சேர்ந்த மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். அண்மையில் வெளியாகிய கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் மாணவி குறைவான பெறுபேற்றினை பெற்றதாக தெரிவித்து பெற்றோர் கண்டித்த நிலையில் மாணவி தவறான முடிவெடுத்துள்ளார். சிவகுமார் பானுப்பிரி என்ற 17 வயதான மாணவியே நேற்று 11 மணியளவில் வீட்டில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ. ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நானுவயா டெஸ்போர்ட் பகுதியில் நபரொருவர் ஆயுதம் ஒன்றினால் தாக்கியதில் காயமடைந்த மூவர் நோரேலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக நேற்றிரவு இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அவரை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நானுவயா காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானுவயா காவல்துறை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் வேலைக்கு சென்ற இலங்கையர் ஒருவர் அவரிடமிருந்த மற்றொரு இலங்கையரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். இந்த கொலை சம்பவம் கடந்த 3 அதிகாலை நடந்துள்ளது. பவனுக்கம பிரதேசத்தில் வசித்து வந்த பி கே ஜெனிசித்துலாஜ் சதுரங்க என்ற 29 வயதான ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். சதுரங்காவை கத்தியால் குத்திய நபர் உள்ளூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரவு நேரத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவரை பக்கத்தறையில் இருந்த மற்றொரு இலங்கையரால் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த கொலைக்கான காரணம் குறித்து உடனடி தகவல்கள் வெளியாகாத சூழ்நிலையில் தென்கொரிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்கள். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.